பிதா சுதம் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பள்ளியானது அமலோருப்ப மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், விவியானா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், தம்புராஜ் 88 பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் நலனுக்காகவும், ஐரின் ரெமோ பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டியும், ஸ்டீஃபன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அருள் தம்பு தோம்னிக், மரிய தேயதோர், பாப்பம்மாள், ஜெயசீலி இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மரிய ரஜேஷ், எஸ் எம் என் தோம்னிக், முஸ்தபா கமால், ராமச்சந்திரன், அப்துல் ரஹீம், ஆறுமுகம் வழக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் அன்னையினுடைய ஆசீர் வேண்டியும், புஸ்னி பியானா ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஷெர்லி ஜெயமரி 7 பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், செல்வமரி மார்டின் பணி நிறைவு பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், கருத்துகளுக்காகவும், சவரி மேரி டொமினிக் நல்ல உடல்நலன் பெற வேண்டியும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், வெங்கடேசன் ஹேமா குடும்ப சமாதானம் வேண்டியும், பிரான்சுவா ஆரோக்கியராஜ் இயேசுராஜ் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஆர்தர் இன்பரசன் தேவ அழைத்தல் பெற வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி இல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்துச் செல்வாராக. இறைவா எங்கள் தந்தையே, நாங்கள் உமக்கே சொந்தம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் உம்முடைய அருள் துணை ஒன்றிலேயே வைத்திருக்கின்றோம். எங்கள் எல்லா துன்பங்களிலும் நெருக்கடிகளிலும் எங்கள் அருகே இருந்து மாறாத உமது இரக்கத்தால் எங்களை காத்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீங்களாண்டவரும் உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான்.
தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறக்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன், அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி, உம் இல்லத்தில் உம் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பர். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவக்கஞ்சுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி, ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசை பெற்றவராய் இருப்பர். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி, ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்க எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இடத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அந்த பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதர் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எட்மன் ஹிலாரி என்பவர் 7 முறை இமயமலையின் உச்சியை அடைய முயற்சி செய்து தோற்று போனார். ஒரு நாள் இரவு தூங்கும் பொழுது தனது தலைமாட்டிலே
இந்த இமயமலையின் சிகரத்தின் படத்தை வரைந்து தலைமாட்டருகிலே வைத்தார். அதிலே இவ்வாறு எழுதினார், என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக நான் உனது உச்சியை அடைவேன், உனது சிகரத்தை நான் தொடுவேன், மரணம் வரை முயற்சி செய்வேன் என்று எழுதி வைத்தார். அடுத்த முறை அவரது முயற்சி வெற்றி கனியை பறித்தது. இமயமலையின் சிகரத்தை அவர் அடைந்து வெற்றி வாகை சூடினார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுவிடம் உதவி கேட்கின்ற சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்த இந்த கிரேக்க பெண் யூதர்களால் மதிக்கப்படாதவள். யூதர்கள் யாரும் இந்த இனத்தோடு உறவை வைத்துக் கொள்வதில்லை. இந்த இனத்தை சார்ந்தவர்களை எல்லாம் எப்பொழுதும் இழிவாகவே அவர்கள் நடத்தினார்கள், பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு கூட இன்றைய நற்செய்தியிலே அந்த பெண்ணுக்கு உடனடியாக உதவி செய்யாமல் அவரது நம்பிக்கையை விசுவாசத்தை உரசி பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று அந்த பெண்ணை இழிவாக பேசுவதைப் போல தோன்றினாலும் அந்த பெண்ணின் உள்ளத்திலே இருக்கின்ற ஆழமான நம்பிக்கையை ஆண்டவர் வெளிக்கொணர்கின்றார். சிறு துண்டுகளை உண்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு, நீர் கண்டிப்பாக எனது மகளை குணப்படுத்தியே ஆக வேண்டும், நீர்தான் எனது நம்பிக்கை என்று அந்த பெண் அந்த விடத்தை விட்டு அகலாமல் இயேசுவின் காலடியிலேயே அமர்ந்து அவரது நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஆண்டவரிடம் நலம் பெற்று செல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்விலே எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலும் கூட எனக்கு யாருமே இல்லை என்று நினைக்கின்ற ஒரு மனத்தளர்ச்சியின் வேதனையிலும் கூட ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அவர் நிச்சயமாக நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இறைவனுடைய ஆசீரை பெற்றுத்தரும் என்ற படிப்பினையை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்பிக்கின்றது. இறைவனுடைய பார்வையிலே எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். இதிலே ஏற்றத்தாழ்வுகள் ஏதுமில்லை. இறைவனுடைய இரக்கத்தை பெற எல்லோருமே தகுதியானவர்கள் என்பதையும் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் மீது கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு நலமளிக்கட்டும். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் அன்றாட வாழ்வின் தேவைகளை நிறைவேற்ற அனைத்தையும் படைத்துள்ளி இவை அனைத்தையும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த பொருட்களின் வழியாக உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருக்கொடையால்தான். நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவே, பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Thank you.
ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன் சொல்லியிருந்தோம். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வளிப்பதாம்.
வானக தந்தை ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள திருவுளமானே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றும் வாழவும் அதன் பயனாக உலகை உய்விக்கும் நற்பணிகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபடவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி முடிந்து. நாளோரும் காத்திருக்கும்
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் மரியே வாழ்க.